ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோல நம்ம நாட்டுக்கோழி பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஸோ நாட்டுக்கோழினாலே வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும், அதை எப்படி செய்யறதுன்னு நினைச்சிட்டு நிறைய பேர் வாங்க மாட்டாங்க. அப்படியே வாங்கினாலும் பிரியாணி செய்யறதுக்கு யோசிப்பாங்க. ஸோ இந்த பிரியாணியில பார்த்தீங்கன்னா சிக்கன் பீசஸ் அவ்வளோ சாஃப்டா இருக்கு. இதுக்கு என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கனை வந்து நம்ம ப்ராப்பரா மேரினேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுனா கண்டிப்பாக நம்ம வீட்டிலேயே சூப்பரான நாட்டுக்கோழி பிரியாணி செய்யலாம். ஸோ வாங்க இந்த நாட்டுக்கோழி பிரியாணி ரெசிபி இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம சிக்கனை ஃபர்ஸ்ட் மேரினேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் ஹோம் மேடு தயிர் தான் இது ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன். தயிர் நல்லா தாராளமாக விடுங்க, அப்போ தான் வந்து சிக்கன் பீசஸ் நல்லா சாஃப்டாக மேரினேட் ஆயிரும். இப்போ இந்த தயிரில் நான் வந்து 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். நல்ல பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள், அடுத்து 1 ஸ்பூன் சில்லி பவுடர். நான் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன், இது நல்லா கலர் கொடுக்கும். அடுத்து 2 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர். அடுத்து தேவையான அளவு உப்பு. நான் வந்து தூளுக்கு தான் ஆட் பண்ணியிருக்கேங்க, அப்போதான் அது நல்லா ஈஸியாக மிக்ஸ் ஆகும். அடுத்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், 1/2 லெமன், நல்ல பெரிய லெமனில் 1/2 லெமன், சின்ன லெமனாக இருந்தால் 1 லெமன் புளிஞ்சு விடுங்க. ஸோ இந்த ஜூஸை வந்து நம்ம நல்லா புளிஞ்சு விட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ இதுதான் நம்ம மேரினேஷனுக்கு தேவையான பேஸ்ட். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு இதில் போட்டு மிக்ஸ் பண்ணணும். ஸோ நான் இங்கே யூஸ் பண்ணுறது 600 கிராம்ஸ் ஆஃப் நாட்டுக்கோழி. ஸோ இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை வந்து நீங்கள் வந்து மினிமம் 1 ஹவர் ஆகுது ஊற வைக்கணும். நான் அன்னைக்கு ஊற வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 1.5 ஹவர்ஸ் ஊற வச்சுட்டேன். ஸோ சிக்கன் பீசஸ் அவ்வளோ சாஃப்டாக ஜூஸியாக டேஸ்டியாக இருந்தது. ஸோ இந்த ப்ரொசீஜர் எப்படின்னு பார்ப்போம். இப்போ நான் பிரியாணிக்காக ஒரு குக்கரில் ஹீட் ஆனதுமே அதில் 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணியிருக்கேன். கீ வந்து ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணியிருக்கேன். மற்றபடி ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நம்ம பிரியாணி இலை, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாமே போட்டு எண்ணெயில் நல்லா பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் 1 பெரிய வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி நீங்கள் இதில் போட்டு வதக்கணும். ஸோ பாருங்க இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு இல்லையா. இப்போ நம்ம 3 பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயத்தை வந்து ஜஸ்ட் லைக் தட் வதக்காதீங்க, நல்லாவே அதை அப்படியே சாஃப்டாக ஆகிற வரைக்கும் நல்லா பொறுமையாக வதக்கணும். ஸோ பாருங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கி அப்படியே சாஃப்டாயிருச்சு. நம்ம எவ்வளோ பொறுமையா பிரியாணி செய்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நீங்கள் மொத்தமாக அரைச்சி வச்சுக்கிட்டு மேரினேஷனுக்கு கொஞ்சம் இதுக்கு கொஞ்சம் போட்டுக்கரலாம். ஸோ நான் 2 ஸ்பூன்ஸ் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். அந்த ராஸ்மெல் போனதுமே 1 பச்சை மிளகாய் ஆட் பண்ணி லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்போ வந்து நான் 6 தக்காளி ஆட் பண்ண போகிறேன். நல்லா தக்காளியை சாப் பண்ணிட்டு நல்லா வதக்குங்க. மெயின் இதில் என்ன ப்ரொசீஜர்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம் ஆகட்டும் தக்காளி ஆகட்டும் நல்லா வதக்கிட்டு தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கே போகணும். இங்கே பாருங்கள் தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆயிடணும். மேஷ் ஆகிற வரைக்கும் பொறுமையாக வதக்கணும். தக்காளி நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறம் நான் கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி இலையை வந்து ஆட் பண்ணுறேன். இதை நீங்கள் லைட்டாக மிக்ஸ் பண்ணினா போதும். இப்போ வந்து நான் இதில் கல்லுப்பு, மஞ்சள் தூள், கரம் மசாலா பவுடர், மல்லித்தூள் இது 4ஐயும் ஆட் பண்ண போகிறேன்.
உங்களுக்கு சில்லி பவுடர் வேணும்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே மேரினேஷன்ல ஆட் பண்ணிருக்கிறதுனால இப்போ வந்து நான் அதை ஆட் பண்ணல, ஏன்னா கரம் மசாலா பவுடரும் ரொம்ப காரமாக இருக்கும். ஸோ இப்போ ஃபைனலி நான் என்ன பண்ண போறேன்னா, மேரினேட்டட் சிக்கன் நான் 1.5 மணி நேரம் இதை ஊற வச்சிருக்கேன். ஸோ எவ்வளோ நிறைய நேரம் ஊற வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சிக்கனோட டேஸ்ட் வந்து ஜூசியாகவும் சாஃப்டாகவும் இருக்கும் பிரியாணிக்குள்ள. ஸோ இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பிரியாணிக்கு சிக்கன் பீசஸ் பெருசா இருந்தா தான் நல்லா இருக்கும். ஸோ மேக்ஸிமம் பெரிய சிக்கன் பீசஸா நீங்க பிரியாணிக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ பாருங்க, நான் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ நம்ம உப்பு எல்லாமே ஆல்ரெடி போட்டாச்சு. இப்போ இது குக் ஆகுறதுக்காக ஒரு 2 கிளாஸஸ் ஆஃப் வாட்டர் நான் ஆட் பண்றேன். நான் அந்த மேரினேஷன் நல்லா வந்து தண்ணி ஊத்தி எடுத்துக்கிறேன், ஏன்னா அதுல நிறைய மசாலா ஒட்டி இருக்கும் இல்லையா. ஸோ அது 1 கிளாஸ், அப்புறம் எக்ஸ்ட்ரா 1 கிளாஸ். நான் மொத்தம் 2 கிளாஸ் ஊத்தி இதை வந்து நம்ம குக்கரை வந்து மூடி போட்டு நல்லா விசில் வர்ற வரைக்கும், அதாவது 90% இந்த ஸ்டேஜ்லயே நம்ம சிக்கனை குக் பண்ணிடணும். நாட்டுக்கோழியை பொறுத்த வரைக்கும் வேகிறதுக்கு டைம் எடுத்துக்கிறோம் இல்லையா. ஸோ நம்ம வந்து ஒரு நல்லா ஹை, கொஞ்சம் மீடியம் டு ஹை ஃப்ளேம்ல வச்சு ஒரு 5-6 விசில் வர்ற வரைக்கும் நல்லா இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கறணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இதுல ரைஸ் மற்ற திங்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ நான் தேவையான அளவு ஒரு 2 கிளாஸ் தண்ணி நான் ஊத்திட்டேன். இப்ப நம்ம குக்கரை மூடிட்டு நல்லா வந்து இதை 90% சிக்கன் வந்து இந்த ஸ்டேஜ்ல வெந்துடணும். ஸோ நான் வெயிட் போட்டுட்டு ஒரு 5 விசில் வர்ற வரைக்கும் நல்லா வேக வச்சிருக்கேன். ஸோ பாருங்க, அதாவது விசில் வந்துருச்சு. அந்த ஆவி எல்லாம் போனதுக்கு அப்புறம் நான் இப்போ ஓபன் பண்ண போறேன். ஸோ இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா சிக்கன் நல்லா வெந்திருக்கும். இப்ப வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, திருப்பியும் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நம்ம பிரியாணியோட ப்ரொசீஜரை கண்டினியூ பண்ணணும். ஸோ நான் வந்து தேங்காய் மில்க் வச்சிருக்கேன். தேங்காய் பால் வந்து நம்ம எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 மூடி தேங்காயை வந்து பாலாக எடுத்து வச்சிருக்கேன். ஸோ நான் வந்து 1/4 கிலோ அரிசிக்கு வந்து, அதாவது ஒரு 2.5 கிளாஸ் அரிசிக்கு வந்து 3 டைம்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து நான் எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து மெஷர் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் சிக்கன் வேகிறதுக்கு நான் 2 கிளாஸ் ஆட் பண்ணேன், தேங்காய் பாலும் எனக்கு 3.5 கிளாஸ் வந்துச்சு. அது போக மிச்சம் வந்து நான் பிளெயின் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் உங்கள் ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி தண்ணியை வந்து இந்த ஸ்டேஜில் ஊற்றிடணும். பிளஸ் கோகோனட் மில்க் எல்லாம் சேர்த்து மெஷர் பண்ணி இந்த ஸ்டேஜில் ஊற்றிட்டு அது நல்லா கொதிக்கணும். கொதிக்கும் போது நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, ஃபைனலி ரைஸை ஆட் பண்ணணும். நான் வந்து சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து வேணும்னா பாஸ்மதி அரிசி எடுத்துக்கலாம். பாஸ்மதி அரிசினா நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணணும். நான் இந்த ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ அதை நல்லா கொதிக்கும் போது நம்ம திருப்பியும் வந்து குக்கரை மூடி வேக விடணும். இந்த தடவை வந்து நம்ம ஹை ஃப்ளேம்ல வைக்க கூடாது, நம்ம வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு 10 மினிட்ஸ் வைக்கணும். விசில் வந்தாலும் பரவாயில்லை, நீங்க ஆஃப் பண்ணிடக்கூடாது. 10 மினிட்ஸ் கழிச்சு நீங்க ஆஃப் பண்ணிருங்க. உங்களுடைய டேஸ்டியான நாட்டுக்கோழி சிக்கன் பிரியாணி ரெடி. இது எவ்வளவு சிம்பிள்னு பாருங்க, நம்ம அழகா வீட்லயே வந்து குக்கர்லயே செஞ்சிடலாம். ஸோ 10 மினிட்ஸ் கழிச்சு நான் ஓபன் பண்றேன். பாருங்க எவ்வளவு டேஸ்டியா, அது பார்க்கும்போதே அவ்வளவு அட்ராக்டிவா இருக்கு. ரைஸும் பாத்தீங்கன்னா அழகா ஃப்ளஃபியா உதிரியா வந்திருக்கு. சோ கண்டிப்பா இந்த ரெசிபிய நீங்க எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye, take care. இதே மாதிரி யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்காக நீங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய், டேக் கேர்.